ஏழாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் ரூபா வரையும் நாங்கள் கட்டில் வச்சு வெறும் மூணாயிரத்து ஐநூறுவாய்க்கு இருந்து கீழ்மட்ட கஸ்டமர்லேருந்து எவ்வளோ ஹை குவாலிட்டி கஸ்டமர் வந்தாலும் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருளை பார்க்குறதுக்கோ கொடுக்குறதுக்கோ நாங்கள் தயாராக இருக்கோம் எங்ககிட்ட பொருள் வாங்கி போகிறவங்க மற்றவங்களை அனுப்புகிறாங்க எல்லாருமே வந்து விளம்பரத்தில் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா டீ குடு டீ குடு டீ குடுன்னு தான் தராங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு உள்ள ஒரு கார்பன்டர் ஆச்சாரி அவரை வச்சு எங்க போய் பொருள் எடுத்துக்கலாம் இது டீக்கா என்ன கேட்டு கேட்டுவாங்க வணக்கம் நாங்கள் வந்து நிர்பன் பர்னிச்சர்னு பர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கின்னு இருக்கோம் பர்னிச்சர் துறைக்கு முன்னாடி வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா வுட்டில் ஒரு சுட்சு பாக்ஸ் செஞ்சுனே இருக்க சொல்ல அந்த மரத்தை பற்றின அனுபவங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால சரி பர்னிச்சர் செய்யலான்ட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பர்னிச்சர் ஆரம்பித்தேன் நிர்பன் பர்னிச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்னிச்சர் சம்மந்தமாக எல்லா ஐட்டமும் கிடைக்கும் வுட்டு பர்னிச்சர்லேயே வந்து இப்போ நாங்கள் வேறு வேறு மாநிலத்திலேருந்து கூட நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த வுட்டுங்களில் சில ஐட்டங்களை செய்கிறோம் சில ஐட்டங்களை ராமெட்டில் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து ஃபினிஷிங் பண்ணி வார்னிஷ் போட்டு அப்படி பண்ணுவோம் சீசன் உட்டுன்னு ஒரு விடு அது வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் ஜோத்பூர் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பார்டர் கிட்ட வரும் அந்த இடத்துல வந்து அந்த பர்னிச்சர் நிறைய இம்போர்ட்டுக்கு போகுது ஸோ இப்போ சென்னையில் அந்த ப பர்னிச்சரும் வந்து நல்லா ஃபேமஸ் வருது நாங்களும் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து ஆஃப் ஃபினிஷிங்கில் எடுத்துகிட்டு வந்து ஏன்னா லோடிங்கில் வர சொல்ல நிறைய டேமேஜ்லாம் வந்துடும் கம்பெனி நம்மக்கிட்ட ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங்கெலாம் இருக்கிறதுனால அதை வந்து கரெக்டாக பழுது பார்த்து அதில் வார்னிஷ் வேலை செஞ்சு இங்கே மெட்ராஸில் கொடுக்குறோம் மெட்ராஸு மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இப்படி எல்லா மாவட்டங்களும் போயிருக்கு உட்டு பர்னிச்சரில் வந்து கேரளாலேருந்து மரம் எடுக்கிறது வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய இம்போர்ட்டட் மரங்களை டீகோட் மரங்களை எடுக்கிறது சீசன் உட்டு வந்து இதுலேருந்து எடுக்கிறது அப்படி எல்லா ஐட்டங்களும் எடுத்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட உட் மேனுஃபேக்சரிங்கெலாம் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இங்கே பண்ணுறோம் ஓரளவுக்கு அப்படியே கவர் பண்ணி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லா இடத்துல கிடைக்கிறது கிடைக்கும் இன்னொன்று ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெருசாக ஷோ ரூம்பு ஒரு அழகுப்படுத்தி அதுக்கோசம் ஒரு ஆள் போட்டு அப்படி இப்படி டை போட்டு ஏசி போட்டு அப்படிலாம் வச்சாலும் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கடைக்காரங்க எங்கக்கிட்ட வாங்கி அவங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் வச்சு விற்றுனு இருக்காங்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் விற்றுன்னு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம நேரடியாகவே கஸ்டமர் கொடுக்கலாமேன்றதுனால கொஞ்சம் இடங்களை விரிவுபடுத்தி ஃபேக்ட்ரிக்குள்ளாரையே கொஞ்சம் இடங்களை விரிவுபடுத்தி ஜனங்களுக்கும் வந்து அந்த ஒரு முப்பது பர்சன்டேஜ் கம்மியாக எங்களால் தர முடியுது இது ஃபர்னிச்சர் மட்டும் இல்லாத பெட்டு காயர் பெட்டு ஃபோம் பெட்டு கிட்டத்தட்ட கம்பெனி பெட்டுங்களோட நீங்கள் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மள்தும் அதே குவாலிட்டி தான் இருக்கும் ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜும் கம்மியாக இருக்கும் ரேட்டு ஸோ இது என்னென்னா செலவு பல விதத்தில் நாங்கள் குறைக்கிறதுனால எங்களால் அந்த ரேட்டு தர முடியுது கோயம்புத்தூர்லேருந்து கூட வராங்க சேலத்துலேருந்து வராங்க பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் திருச்சி சேலம் இப்போ அவங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறதே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்கன்றதுனால பழைய கடைங்களையும் விடாத அந்த கடைங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் கஸ்டமர் இப்போ வந்து நிறைய வராங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரையும் டிஃப்ரெண்ட் கிடைக்கிறதால ஜனங்க ஒருத்தரை ஒருத்தர் சொல்லி சொல்லியே இப்போ எங்களுக்கு நிறையா கஸ்டமர் வராங்க எல்லாருமே வந்து விளம்பரத்தில் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே டீ கொடு டீ கொடு டீ கொடுன்னு தான் தராங்க அந்த டீ கூட்டில் சைனா டீக்குன்னு ஒன்று இருக்குது சைனா டீக்குன்னா அது சைனாலேருந்து வரல நம்ம பாண்டிச்சேரி விழுப்புரம் மரக்கானம் சைடுகளில் விளையக்கூடிய வேலிகாத்தா மரம் தான் அது வந்து சைனா டீக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் அந்த மரத்தை யூஸ் பண்ணுறதே இல்லைங்க நாங்கள் வந்து ஒன்லி டீ கூட யூஸ் பண்ணுறோம் டீ கூட இல்லைன்னா கண்ட்ரி விட்டு யூஸ் பண்ணுறோம் அந்த கண்ட்ரி வீட்டை கண்ட்ரி சொல்லி தான் வைப்போம் டீ கூடுன்னு சொல்லியே வைக்க மாட்டோம் இந்த சைனா டீக்குன்றது ஜனங்களுக்கு என்ன தெரியும் டீக்குன்னு பேர் வரதால சைனா டீக்கை டீக்குன்னு நினச்சிக்கிறாங்க ஸோ அதனால் மரத்தை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து எங்கே பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அகில தொடர்பு உள்ள ஒரு கார்பண்டர் ஆச்சாரி அவரை வச்சு எங்கே போய் பொருள் எடுத்துக்கிறாலும் இது டீக்கா என்ன மரம்னு கேட்டு வாங்குங்க ஏன்னா மரத்தை பொறுத்தவரைக்கு நாமளாக கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் தேக்கில் பல ஜாதி வருது பர்மா பலாசா நாக்பூர் ஐட்டங்கள் இதெல்லாம் நம்ம நாட்டு தேக்கு கேரளா தேக்கு கேரளா தேக்குலாம் ஹார்டாக இருக்கும் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டு தேக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது இல்லாமல் வெளிநாட்டு தேக்குன்றது பார்த்திங்கன்னா நைஜீரியா கானா இந்தோனேஷியா அப்புறம் வந்து இன்னும் பல நாடுங்க பேர் இருக்குது அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய இருந்து அந்த மரத்தை எடுத்தால் வந்து சென்னையில் வந்து அது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கண்டெய்னர் வருது சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் இதை தான் நம்ம எடுத்து செய்கிறோம் அது இல்லாத கேரளா தேக்கும் எடுத்து செய்வோம் கண்ணுக்கு தெரிஞ்சு காட்டு மரம் தான் தேக்கு மரம் தேக்கு மரம் தேக்கு மரம்னு சொல்லி வைக்கிறாங்க இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்துலேருந்து காட்டு மரம்னா காட்டுமரம் தேக்குன்னா தேக்கு அவ்வளோதான் இப்போ பர்மாக்கும் நைஜீரியா தேக்குக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர்மா வந்து ஆறாயிரம் எட்டாயிரம் ரூபா கூலினா நைஜீரியா வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கூலி ஸோ மூணு மடங்கு ரெண்டு மடங்கு வித்தியாசம் இருக்கும் ஆனாலும் தேக்கு தான்

இப்போ நீங்கள் கடையில் போய்ட்டு ஒரு பத்தாயிரரூவா இருபது நாற்பதாயிரூபா பொருள் இப்போ நாங்கள் இங்கே விற்கிறோம் அந்த நாற்பதாயிரம் பொருளை வந்து நீங்கள் எனக்கு இந்தந்த சைஸை மாற்றுங்க இந்த கிணத்தை போட்டு கொடுங்கன்னு சொன்னீங்கனால நாங்கள் ஒரு இதில் ஒரு நாலாயரூவா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கினு அந்த பொருளை அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி செஞ்சு கொடுப்போம் கடைக்கு கொடுத்தாலும் காட்டு மரம் தான் காட்டு மரம் தான் கொடுப்போம் கடைக்காருக்கு தெரியும் ஆனால் அவர் விற்கிறவருக்கு சொல்ல மாட்டார் ஸோ அதனால் நீங்கள் எங்ககிட்ட வாங்குறதுன்றது ரொம்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நிறைய போட்டோங்களை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க நம்ம இருக்கிறத பார்க்குறாங்க இது பிடிக்கலனா எனக்கு இப்படி செய்யும் அப்படி இருந்தும் இம்போர்ட்டட் இருந்தும் போட்டோ எடுத்து காட்டுறாங்க அதையெல்லாம் நம்ம செஞ்சு தரோம் அதையெல்லாம் செஞ்சு தரதுனால அவங்களுக்கு சரி இங்கே போனால் அந்த ரேட்டில் நியாயம் அதே ரேட்டை அவங்க வெளியும் விசாரிக்கிறாங்க அப்போ இங்கே நியாயமாக கிடைக்கிது செஞ்சும் தராங்கன்றதால நம்ம கிட்டே வராங்க ஏழாயிரூவாலேருந்து ஒரு லட்ச ரூபா வரையும் நாங்கள் கட்டில் வச்சுரும் அதே மாதிரி சோப்பான்னு பார்த்துட்டிங்கன்னா ரெக்சினில் சோபான்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய்க்கு ஒரு திரு சீட்டர் மூணு பேர் உட்கார்ற மாதிரி தரோம் அதே சோபா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஒன்றரை ரூபா ஒன்னே முக்கால் லட்சரூவா செட்டெல்லாம் எங்ககிட்ட இருக்குது வெறும் மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இருந்து கஸ்டமர் கீழ்மட்ட கஸ்டமர்லேருந்து எவ்வளோ ஹை குவாலிட்டி கஸ்டமர் வந்தாலும் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருளை பார்க்கறதுக்கோ கொடுக்கறதுக்கோ நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஹை குவாலிட்டி செய்கிறாங்கன்னா அந்த லோ குவாலிட்டியோட அது டச் இருக்காது அந்த ஃபேக்ட்ரி ஒரே இடத்துல இருக்காது லோ குவாலிட்டிக்குன்றது தனி ஃபேக்ட்ரி இருக்கும் நம்ம ரெகுலராக நாங்கள் கொடுக்கக்கூடிய கடை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஷாப்புங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துகிட்டு இருக்கிறோம் டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளால் மற்ற இடத்துலேருந்து வேலை செய்கிறவங்க நம்மளுக்கு சப்ளை பண்ணுறவங்க அது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா அது ஒரு இரநூறு முந்நூறு பேர் வேலை செய்வாங்க நம்மளுக்கு ரா மெட்டீரியல் வார்னிஷ் கொடுக்குறவங்க ஒருத்தர் வாரிங்கன்னா ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் லிட்டர் போகும் அந்த ரெண்டாயிரம் லிட்டர் மேனிஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு மெட்டீரியலும் வெளியே இருந்து நம்ம வாங்க சொல்ல அந்த ராமெட்டில் அது அது சம்மந்தமாக ஆட்கள் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது இறநூறு பேரும் வியாபாரம் பண்ணணும் சிறு தொழில் யாராவது பண்ணணும் செய்யணும்னு நினைக்கிறவங்க அதை எப்படி பண்ணணுன்றதுக்கு ஒரு முறை இருக்குது அந்த ஏன்னா இப்ப நாங்க வந்து படிச்சோ அப்படிலாம் வரல சிறு தொழில் கைத்தொழில் செஞ்சு அதன் மூலயமா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஒரு ஆயிரம் பேர் நான் இருக்க சொல்ல ஒரு ஆயிரம் கம்பெனியை நான் இன்றைக்கி நம்ம மாவட்டம் வந்திருக்கக்கூடிய கம்பெனிகள் ஒரு பத்து இருபது கம்பெனி வந்திருப்பாங்க எதிர்கால திட்டம் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் நம்ம பேரில் கடை திறந்து அந்த கடைகளில் நாம மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய எல்லா பொருளையும் வைக்க சொல்ல ஒருத்தர் விழுப்புரத்துலேருந்து இருந்து வரணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா அங்கேருந்து ஒரு குடும்பத்தோட பஸ் ஏறி வரதோ இல்ல கார் எடுத்துன்னு வரதோ திருச்சியில இருந்து வர்றதோ இருந்து வராங்க ஆனால் இன்னும் நிறைய பேர்லாம் வர முடியாது அப்போ அவங்க அங்கே இருக்கிறதே வாங்கிப்பாங்க நம்ம அங்கே போய்ட்டு நம்ம ஷாப்பை வைக்க சொல்ல அவங்களுக்கு இங்கே வந்தால் என்ன கிடைக்குதோ அதே ரேட்டுக்கு நம்மளால் அங்கே கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஜனங்கள் வந்து எல்லாத்தையுமே கம்பேர் பண்ண சொல்ல அவங்களுக்கு தெரியுது ஸோ அதனால் நம்மளை நோக்கி அவங்க வராங்க எங்ககிட்ட பொருள் வாங்கி போகிறவங்க மற்றவங்களை அனுப்புகிறாங்க குறைபாடுகள் ஒன்று ரெண்டு தான் செய்யும் அந்த குறைபாடுகளை நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம் யாருக்கிட்டையுமே உடன் பண்ண சொல்லியோ ரெக்ஸின் பண்ண சொல்லியோ குறைபாடுன்றது இல்லாமல் இருக்காது லோடிங்கில் வரும் மூணாவது மாடி ரெண்டாவது மாடி ஏற்றத்தில் வரும் டெலிவரி பண்ணுறதுல டிரைவர் தப்பு பண்ணணும் வரும் ஸோ எல்லாமே நாங்கள் வந்து அவங்களுக்கு திருப்தியாக செஞ்சு தரதினால மீண்டும் மீண்டும் வராங்க சிறு இருந்து வரவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய கணக்குப்படி இன்னைக்கு ஐடி நிறுவனங்கள் அந்த மாதிரிலாம் வந்துட்டால் கூட அந்த அளவுக்கு படிக்காது இல்லை படித்தவங்களே வந்து எல்லாருமே ஐடி ஐடி ஐடிலாம் போகிறதில்லை அதை ஐடியை தவிர மீதி எந்த தொழிலில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் இன்னைக்கு இளைஞர்களுக்கு கிடைக்கல அதை விட மோசமாக இன்னைக்கு இருபதாயிரம் சம்பளம் வாங்க கை தொழில் செய்கிறவங்களா இந்த இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரா செஞ்சுன்னு இருக்காங்க ஒழுக்கமாக இருந்தால் நாம் எந்த தொழில் கைத்தொழில் செய்கிறமோ இதுதான் கிடையாது பர்னிச்சர் தான் கிடையாது நீங்கள் சிறு தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதை வந்து அவங்க நேர்மையாக கடுமையாக உழைச்சி செஞ்சாங்கன்னா அந்த தொழிலிருந்து அவங்க ஸ்டெப்பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்பே இருக்குதுங்க